عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون நாம வாழக்கூடிய இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காணல் நீராகவும் போதை தரக்கூடிய ஒரு மாயமிக்கதாகவும் காணப்படக்கூடிய உலகமாக காணப்படுகிறது அல்லாஹ் இந்த உலகத்தை பத்தி அல் குர்ஆன்ல சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த அற்ப உலகத்தில் நிரந்தரமற்ற உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றதுக்காக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றதுக்காக சோதனை காலமாக இருக்கக்கூடிய நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளே கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் என்னன்னு சொன்னால் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காணல் நீராகவும் போதை தரக்கூடிய ஒரு மாயமிக்கதாகவும் காணப்படக்கூடிய உலகமாக காணப்படுகிறது முதல்ல இந்த உலகத்தை குறித்து அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை நம்ம ஒரு நினைவூட்டலோட மேற்கொள்ளணும் அல்லாஹ் இந்த உலகத்தை பற்றி அல் குர்ஆனில் சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் உமல் ஹயாத்து துன்யா இல்லா லகிபு வலஹும் இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை வலதாருல் ஆஹிரத்து ஹைருல் லில்லதீன யத்தகூன் நிறையச்சவாதிகளுக்கு தக்குவாதாரிகளுக்கு மறுமை வாழ்க்கை தான் சிறந்ததாகும் அஃபலா தாக்கிலோன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார் அதே போல ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தை கடந்து செல்கிறார்கள் கடந்து போகும்பொழுது வழியில் ஒரு செத்த காதுகள் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை வந்து பார்க்குறாங்க அந்த ஆட்டை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டுடைய காதை பிடிச்சு கொண்டு மக்களிடத்திலே கேட்கிறார்கள் ஐயுக்கும் துஹிப்பு அன்ன ஆதா லஹு பிதிர்ஹம் இந்த ஆட்டை ஒரு திர்ஹத்துக்கு ஒரு வெள்ளி காசுக்கு நீங்கள் யார் சரி வாங்க விரும்புவீங்களான்னு சொல்லி மக்களிடத்தில் கேட்குறாங்க அதுக்கு மக்கள் பதிலளிக்கிறார்கள் மா நுஹிப்பு அன்னஹு லனா விஷயின் ஒமா நஸ்னஹு நஸ்னஹு பிஹி இந்த ஆட்டை ஒரு திர்ஹமுக்கு இல்லை எந்த ஒரு பொருளுக்கும் பகரமாக நாங்கள் வாங்க மாட்டோம் ஏன்னு சொன்னால் இது உசுரோடு இருந்தாலே இது ஒரு குறை இருக்கக்கூடிய ஒரு ஆட்டாக இருக்குது ஆனால் இப்போ இது செத்து போயிருக்குது இதை நாம் எப்படி காசு கொடுத்து வாங்குவோம் காசுக்கு இல்லை எந்த ஒரு பொருளையும் பகரமாக கொடுத்து இந்த ஆட்டை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் பதிலளிக்கிறார்கள் அதுக்கு பிறகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கேள்வியை கேட்கிறார்கள் அத்துஹிப்பூன அன்னஹு லகும் சரி வாங்க மாட்டீங்க இந்த ஒரு ஆடு எனக்கு உரிமையானதாக எனக்கு சொந்தமானதாக இருக்கணும்னு சொல்லி யார் சரி இங்கே விரும்புவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அதற்கும் அந்த மக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் விரும்ப மாட்டோம் ஆனால் உசுரோடு இருக்கும்போது இது ஒரு பிரயோஜனமற்ற பொறுமதி இல்லாத ஒரு ஆட்டாக இருக்குது இது செத்து போயிருக்குது இதை நாங்கள் எப்படி எங்களுக்குரியதாக இருக்கும்னு நாங்கள் விரும்புவோம் என்று சொல்லி அந்த மக்கள் பதிலளிக்கிறார்கள் இந்த பதிலை கேட்டுவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஃபவல்லாஹி லதுன்யா அஹ்வனு அலல்லா அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த உலகம் என்பது இந்த செத்த ஆட்டை விட அல்லாஹ்வுடைய பார்வையில் அற்பமானதாகும் இந்த உலகம் என்றது ஒரு செத்து போன ஆட்டை விட அட்டமாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய பார்வையில் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த அற்ப உலகத்தில் நிரந்தரமற்ற உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றதுக்காக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றதுக்காக நாம் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் காலையில் எழுந்ததிலிருந்து திரும்பவும் நைட்டுக்கு தூங்க போகிற வரைக்கும் சல்லி 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 இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்ய முடியும் நாம் இந்த சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக என்னென்னலாம் செய்ய முடியும் என்று பிளான் பண்ணி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் இன்னும் சொல்லப்போ இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் இன்றைய பொழுது முடிகிறதுக்குள்ளாகவே நாளைய தினம் நாம் என்ன செய்யறது நாளைய தினம் சாப்பிட்றதுக்கு என்ன வழி இருக்கிறதுன்னு சொல்லி தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம் தவறு இல்லை ஆனால் இந்த தேடலும் இந்த ஆசையும் நம்மை எந்த அளவுக்கு கொண்டு போய் வைக்கும் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு முரணான அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களை கொண்டு போய் முடியும்
இன்றைக்கு ஏராளமான மக்கள் முஸ்லீம் சமுதாயத்திலேயே இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு வழங்கப்பட்டது என்பதை தெரியாம பாவங்களில் மூழ்கியிருக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த வாழ்க்கை எதுக்கு அல்ல நமக்கு வழங்கியிருக்கிறான்னு சொன்னால் அல்லதீன கலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இந்த மௌத்தையும் இந்த ஹயாத்தையும் நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய காரணம் என்பது என்ன தெரியுமா? உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக. மனுஷனுக்கு கஷ்டம் வரும் பொழுது, துன்பம் வருகிற பொழுது, வறுமை வருகின்ற பொழுது நீங்கள் எவ்வாறு செயற்படுகிறீர்கள் என்பதை பார்க்குறதுக்காக தான் வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் சகோதரர்களே. இப்படி சோதனை காலமாக இருக்கக்கூடிய நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளே கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் என்னன்னு சொன்னால், நாம் நம்முடைய மரணத்துக்கு பிறகு, நம்முடைய மௌத்துக்கு பிறகு, நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம் என்னத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதுதான். இதே கேள்வியை அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் கேட்கிறான், யா அய்யுவல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, மீன்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, முத்தகுல்லா, அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். பல் தாந்தோர் நப்சும் மா கத்தமத் லகதின், ஒவ்வொருவரும் மறுமை வாழ்க்கைக்காக தான் செய்தவற்றை கவனிக்கட்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கைக்காக என்னென்ன செஞ்சு வச்சிருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்கட்டும். இன்னும் கபீரும் விமா தாமனும், நீங்கள் செய்து கொண்டிருப்பவை பற்றி அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே என்று முஃமின்கள் அனைவரையும் அழைத்து அல்லாஹ் சொல்கிறக்கூடிய விஷயம், நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக என்னத்தை தயார் செஞ்சு வச்சுருக்கிறீங்க என்றதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கட்டும் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்கிற இதே கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி தோழர் வாராரு. நபி தோழர் வந்து கேட்கிறாரு, மதஸ்ஸா, அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாள் எப்போது வரும், கியாமத் நாள் என்றது எப்போ வரும் என்று சொல்லி நபி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டே வார்த்தையில் பதில் அளிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், நீ அதற்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றாய், மறுமை நாள் எப்போது வரும்னு சொல்லி கேட்குறியப்பா, அந்த மறுமை வாழ்க்கைக்காக நீ இந்த உலகத்தில் என்னத்தை தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேட்கிறார்கள். இந்த ஒரு கேள்வியை நம்ம எல்லாரும் நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுத்தி கொள்ளணும். நாங்களும் மௌத்தை வந்து என்ன செய்ய இருக்கிறோம், எதிர்நோக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். அது எப்போ வரும், எப்படி வரும், எந்த சந்தர்ப்பத்தில் வரும், எந்த இடத்தில் வைத்து வரும் என்பது நமக்கு தெரியாத ஒரு விடயம். அல்லாஹ் மாத்திரம்தான் அதை அறிந்து வைத்திருக்கின்றான். இப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கு தோணின மாதிரி மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு இறைவன் தடுத்திருப்பவைகளிலிருந்து விலகி இருக்காமல் ஹராமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் பெரும்பாலானவர்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரே கேள்வி, இப்போது இந்த தருணத்தில் நாம் மௌத்தாக போனோம் என்று சொன்னால் அந்த மௌத்துக்கு நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா? இப்போ நான் மௌத்தாக போனால் ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்ன செஞ்சு கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன், ஏன்னா நான் நல்ல அமல்களை செஞ்சுருக்கிறேன், நாளை மறுமையில் வந்து சொர்க்கத்துக்கு தான் போவேன்னு சொல்லி நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறதா? உத்தரவாதம் இல்லை. நம்ம செய்த ஒரு காரியங்களை வச்சு சரி சரி நாம் இப்படி நல்ல அமல் செஞ்சுருக்கிறோம், இந்த பாவங்கள்லேருந்து விடுபட்டிருக்கிறோம், நாளை மறுமையில் என்ன செய்யலாம், மறுமையில் வந்து சொர்க்கத்துக்கு போவோம் என்று சொல்லி நமக்கு உறுதியாக கூற முடியுமா? கூற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால் நாம் மௌத்துக்கு முன்னால் ஏராளமாக நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக மாறணும். அப்படி மாறவில்லை என்று சொன்னால் மரண தருவாயில் நாங்கள் வந்து புலம்பக்கூடிய ஒரு நிலையிலே நாம் காணப்படுவோம். அது அல்லாஹ் தங்கள் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், உறக்கனாக்கும் அகதுக்குமுள் மௌத், உங்களுக்கு மௌத்து வர்றதுக்கு முன்னாடி, மரணம் வருவதற்கு முன்னாடி நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நல்வழியில் செலவிடுங்க. அப்படி செலவிடவில்லை என்று சொன்னால் ஃபயகூலு, அவர்கள் சொல்லுவார்கள் மரண தருவாயில் என்ன தெரியுமா, ரப்பி லவ்லா அஃபர்தனி இலா அஜலியம் கரீப், என்ன ரப்பே, என்னுடைய இறைவனே, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் தரக்கூடாதா, எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் அளிச்சிருக்க கூடாதா? எதுக்காக கேட்பான்னு சொன்னால், வாசத்தக்க வாக்கும் மினசாலிஹீன், நான் நல்லமல்களை செய்து தர்மங்களை செய்து சாலிஹீன்களாக நல்லவர்களாக ஆகிட்டு வர்றேன், எனக்கு கொஞ்ச நேரம் உனக்கு வந்து அவகாசம் அளிப்பாயாக என்று மரண தருவாயிலே
அவர்கள் இறைவனிடம் புலம்பக்கூடிய காட்சியை அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இந்த அவகாசம் மனிதர்களுக்கு அளிக்கப்படுமா? நிச்சயிக்கப்பட்ட நேரத்திலே, நிச்சயிக்கப்பட்ட தினத்திலே, நிச்சயிக்கப்பட்ட இடத்திலே ஒரு செகண்ட் முந்தவுமாது பிந்தவுமாது. நிச்சயிக்கப்பட்ட தினத்திலே, நிச்சயிக்கப்பட்ட நேரத்திலே மௌத் இந்த நம்மை அடைய இருக்கிறது சகோதரர்களே. நம்ம எங்கே போய் ஒழிஞ்சிருந்தாலும் சரி, அல்லாஹ் தான் திருமறை குர்ஆனில் சொல்கிறா, நீங்கள் ஒரு கோட்டையில் 100-150 பேர் ஒரு சோல்ஜர்ஸ் ஒரு இராணுவத்தை வச்சுக்கொண்டு பாதுகாப்பான இருக்கக்கூடிய ஒரு கோட்டையில் நீங்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். மரணத்தில் இருந்து யாருமே என்ன செய்ய மாட்டோம், தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்நாளிலே ஒவ்வொருவரும் என்ன செஞ்சுருக்கணும்னு சொன்னால், நான் மறுமையுடைய வாழ்க்கைக்காக நாம் என்ன செஞ்சுருக்கோம், மௌத்தாகிறதுக்கு நாம் ஃபஸ்ட்டுக்கு ரெடியான்றதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். எனவே நாம் நம்முடைய காரியங்கள் இன்னமும் நாங்கள் வாழப்போகிறோம், எவ்வளவு காலம் வாழப்போகிறோம்னு சொல்லி தெரியாது. இறைவன் நாடிய வகையில் நாம் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களுக்கும் உலகத்திலே காணப்படக்கூடிய அற்ப சுகங்களுக்கும் நம்முடைய மன உச்சைகளை நாம் கட்டுப்படுத்தி கொள்ளாமல் அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்து அல்லாஹ்வுக்காகவே மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாறணும். இப்போ நம்ம ஒரு ஜனாசா வணக்கம் செஞ்சு இருக்கிறோம். அதிகமாக இந்த ஜனாசாவுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அதிகமாக துவா கேட்கணும். ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவருடைய மூன்று காரியங்களை தவிர மற்ற அனைத்துமே நின்றுவிடும். ஒன்று நிலையான தர்மம், சதகத்துல் ஜாரியா. அடுத்தது பயனுள்ள கல்வி. அந்த மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தருக்கு நம்முடைய கல்வியை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்திருந்தால், அவர் இன்னொருத்தருக்கு சொல்லும் பொழுது அவர் யாருக்கெல்லாம் அந்த கல்வியை பரப்புகிறாரோ அது வரைக்கும் நமக்கு நன்மை கிடைச்சி கொண்டு இருக்கும். மூன்றாவது, அவர்களுக்கு மரணித்தவர்களுக்காக துவா செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகள். நான் பிள்ளைகளாக இருக்க வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஜனாசாவுக்காக வேண்டி அதிகம் துவாக்களை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். மறுமையுடைய வாழ்க்கையில் இருந்தும் இந்த மன்னரை வாழ்க்கையில் இருந்தும் அவர்களுக்கு வேதனையிலிருந்து அவர்களை தற்காதுகாத்து அவர்களினாலே மறுமையில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அதிகமாக என்ன செய்யணும்னு சொன்னால், துவாக்களை செய்ய வேண்டும். இப்போ கிடைச்சிருக்கிற நேரம் அதிகமாக இப்போ மயத்தை அடக்கம் செஞ்சு முடிஞ்சு நேரம் ஒதுக்கி இறைவனுக்காக இப்போ நாம் உங்களுக்கெல்லாம் தெரியும், நாம் ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு போகின்ற சந்தர்ப்பத்தில் நம்முடைய காலடி ஓசைகளை மரணித்தவர்கள் செவியிருப்பான். அந்த டைம் அல்ல என்ன செய்வான்னு சொன்னால், அவருக்கு உயிர்ப்பிப்பான். நம்முடைய அவர் நம் நடக்கக்கூடிய இந்த காலடி ஓசைகளை ஜனாசாவாக இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்கும். நாம் விட்டுட்டு போயிட்டுருவோம். அவர்களுக்கு வந்து உதவியாளர்கள் யாருமே இல்லை. அவர்கள் செய்த உதவிகள் தான் அவர்களை பாதுகாக்கும். அவர்களுக்காக நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். அதிகமாக அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்து அவர்கள் கேட்கப்படக்கூடிய கபருடைய கேள்வி கணக்கையும் அல்ல லேசாக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எனது நிறைவு உரையை நிறைவு செய்கிறேன். வாசவத ஓனி அலமதுல்லாஹ்.